வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. பாஜகவை சேர்ந்தவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக சோசியல் மீடியாவில் ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிருக்காங்க. கடுமையாக திமுகவையும் ஐஎன்டிஏ கூட்டணியை விமர்சனம் வந்து பண்ணிக்கிருக்காங்க. இது ஒரு பக்கம் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் இதே சனாதன ஒழிப்பு மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு ஒரு காரியம் ஒன்று பண்ணியிருக்காரு. அதுவும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. RSS கூட இந்த விவகாரத்தில் களமிறங்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக கேஸை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு புகார் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டிருக்காருங்க. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் இந்திய விடுதலை போரில் RSS உடைய பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை வெளியிட எனக்கு வந்து கோரிக்கை வந்து வச்சாங்க. எனது இந்திய விடுதலை போரில் RSSக்கு எந்த ஒரு பங்களிப்பும் இல்லையே, அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய புக்காக இருக்கே RSS உடைய பங்கு அப்படின்னு இவ்வளோ பெரிய புக்கை வந்து வெளியிட சொல்கிறாங்களே, அப்படி அந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு. அந்த புத்தகத்தை வந்து நான் வந்து திறந்து பார்க்கும்போது முதல் பக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயருடைய காலனியை நாவால் வருடுகிற புகைப்படம் வந்து இடம்பெற்றிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. இந்திய விடுதலை போரில் RSS உடைய பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் சொல்லிட்டு அந்த புத்தகத்துடைய முதல் பக்கத்தில் ஆங்கிலேயருடைய காலனியை ஒருத்தர் வந்து நாவால் வருடுகிற ஒரு புகைப்படம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இது எந்த அளவுக்கு RSSக்கு எதிரான ஒரு பதிவு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதாவது பொலிட்டிக்கலாக ஒரு சித்தாந்தத்துக்கும் இன்னொரு சித்தாந்தத்துக்கும் இடையே நிறைய மோதல் வந்து இருக்கும். ஆனால் அப்படி வைக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது நாகரிகமான முறையில் இருக்கணும். இப்போ திமுகவுடைய தலைவர்கள் இருக்காங்களே, திராவிட இயக்கங்களுடைய பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்களே, அவங்கள இப்போ வந்து பாஜகவை சேர்ந்தவர்கள் இது போன்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சாலோ, இல்லை இது போன்ற ஒரு படத்தை வந்து, அதாவது ஒருத்தருடைய காலில் வந்து இன்னொருத்தர் வந்து வருடுகிற நாக்கால வருடுகிற ஒரு புகைப்படத்தை போட்டு அந்த புகைப்படத்துக்கு இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு புகைப்படத்தை பாஜகவினர் போட்டால் உடனடியாக திமுக கவர்மெண்ட் அவங்கள வந்து கைது வந்து பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப தரம் தாழ்ந்த வகையில் இந்த புகைப்படம் வந்து இருக்குது. திமுகவுடைய ஐடியாலஜிக்கும் திமுகவுடைய தலைவர்களை விமர்சனம் பண்ணக்கூடிய வகையில் அவதூறு பரப்பக்கூடிய வகையில் இந்த புகைப்படம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக காவல்துறை வந்து கைது பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற பேரில் ஒரு மாநாடு ஒன்று நடத்தி அந்த மாநாட்டில் RSSை இந்த அளவுக்கு கொச்சையாக விமர்சனம் பண்ணுறது கண்டிப்பாக ஏற்கத்தக்கது கிடையாது. நாகரிகமான முறையில் விமர்சனத்தை முன்வைக்க பழகணும் அப்படிங்கிறதா பொதுமக்களுடைய கருத்தாகவும் இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, அடுத்த பக்கத்தை வந்து பார்க்கும்போது காந்தியார் கொலை குறித்த சித்திரம் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னு வந்து சொன்னார். அதாவது இந்திய விடுதலை போரில் RSS உடைய பங்கு அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் இரண்டாவது பக்கத்தில் காந்தியார் கொலை குறித்த சித்திரம் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. 2014 நினைக்கிறேன், 2014 மார்ச் 6ஆம் தேதி ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாரு. RSS பீப்புள் கில்டு காந்திஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாரு. உடனே RSS என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிராக புகார் வந்து கொடுக்குறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்படுது. இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நடக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் வந்து நடக்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் அவர் என்ன தெரியுமா விளக்கம் கொடுத்தாரு, இல்லை இல்லை நான் வந்து RSS வந்து காந்தி அவர்களுடைய கொலையில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு நான் வந்து சொல்லவே இல்லை. RSS டிட் நாட் அசாசினேட் காந்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ராகுல் காந்தி அவர்கள் பயன்படுத்துறாரு. இப்போ இந்த விவகாரத்தில் பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா RSSை வந்து டேக் பண்ணி சோசியல் மீடியாவில் வந்து டேக் பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு RSSை வந்து இழிவாக வந்து இவர் வந்து பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அப்போ அவருக்கு எதிராக வழக்கு பதிவை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், புகாரை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகளை போட்டுக்கிருக்காங்க. இந்த விவகாரத்தில் RSS களமிறங்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா அந்த புத்தகத்தில் அடுத்த பக்கத்தை திருப்பி பார்க்கும்போது எல்லாம் காலியாக இருந்துச்சு, வேணா இந்த பக்கத்தில் வந்து நீங்கள் ஏதாவது ஃபில் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் பேனாவை எடுத்து அந்த பக்கத்தில் முட்டை 0 வந்து போட்டேன். அதாவது இந்திய விடுதலை போரில் RSS உடைய பங்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத சுட்டிக்காட்டும் விதமாக நான் வந்து 0 அப்படின்னு போட்டேன் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதற்கு பாஜக வந்து பல கேள்விகளை வந்து முன்வைக்கிறாங்க. அதாவது சரி RSS வந்து ஒன்றும் இல்லை, இத்தனைக்கும் சாவர்கர் அவர்கள் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்று பல வருடங்கள் வந்து அவர் செல்லுலார் சிறையில் வந்து இருந்தார், அப்படிப்பட்ட RSS வந்து எந்த ஒரு பங்களிப்பையும் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. பெரியார் அவர்கள் இந்திய விடுதலை போராட்டத்தில் என்ன பங்கு பெற்றார், இந்திய விடுதலை போராட்டத்தில் பெரியாருடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை வந்து எழுப்புறாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த 1947 August 15 அப்படிங்கிறது கருப்பு நாள், துக்க நாள் அப்படிங்கிற மாதிரி பெரியார் அவர்கள் பேசினாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள்
லண்டன்ல இருந்து யூகேல இருந்துகிட்டே இங்கே வந்து ஆட்சி வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைகளை பிரிட்டிஷ் கிட்ட வந்து முன் வச்சாரு. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இங்க இருந்து போயிட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள்னால ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசினாரு. அப்படிப்பட்ட பெரியார் அவர்கள் இந்திய விடுதலை போர்ல என்ன பங்காற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் தொடர்ந்து கேள்விகளை வந்து எழுப்புறாங்க. இப்ப இந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு விவாத பொருளா வந்து மாறி இருக்கு. ஓகே, என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த சனாதன எதிர்ப்பு, சனாதன ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது, இல்ல ஜாதி மதம் இந்த இதை வந்து பேஸா வச்சு பாலிடிக்ஸ் வந்து பண்றது, மொழியை வச்சு ஹிந்தியை வந்து திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொழியை வச்சு பாலிடிக்ஸ் பண்றதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எந்த வகையிலையும் உதவாது அப்படிங்கிறதான் என்னுடைய பாயிண்ட். பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த மாநிலத்தை விட நாங்கள் வந்து இந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்கோம், இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கோம், தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிருக்கோம், இது போன்ற இந்த டைரக்ஷன்ல அரசியல் பண்ணால் மட்டும்தான் அது வரவேற்கக்கூடிய அரசியலாக இருக்கும், மற்றது எல்லாமே நிச்சயமாக வரவேற்கக்கூடிய அரசியலாக இருக்காது அப்படிங்கிறதான் ஃபேக்ட். இந்த டாபிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லைனா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.